மிக கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஆரவாரத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திய படம் நம்ம ஜோக்கர். போட்ட பணத்தை சேட்டலைட் உரிமையில எடுத்துட்டாங்க என இண்டஸ்ட்ரியே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிற அப்படத்தின் இயக்குனர் ராஜமுருகனுக்கோ தீராத குழப்பம். எல்லாம் இந்த பாராட்டு விழாவிலதான்பா. ஜோக்கர் படத்தின் வெற்றியை அறிவிக்கும் பொருட்டு ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மற்றும் நடிகர் சிவக்குமார், எடிட்டர் மோகன், ராஜமுருகனின் குருநாதர் லிங்குசாமி ஆகியோர் வந்திருந்தார்கள். நிகழ்ச்சியில் பேசிய லிங்குசாமி படத்துல எனக்கு தோன்றிய மூன்று முக்கியமான திருத்தங்கள் என பட்டியலிட்டார். அதாவது கிளைமேக்ஸ்ல பொன்னூஞ்சல் பேசும் அந்த அழகான வசனம் தேவையில்லாதது, மற்றொன்று என்று அவர் சொல்லிக்கொண்டே போக லிங்குசாமி ஏன் தொடர்ந்து தோற்று வருகிறார் என்பது அவரது ஆலோசனையிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு. அதை விடுங்க, மனுஷ ராஜமுருகனுக்கு ஒரு அட்வைஸ் செய்தார் பாருங்க, இந்த மாதிரி சீரியஸ் படங்கள்லாம் எடுக்கிறத விட்டுட்டு நல்ல நகைச்சுவை படங்களையும் ராஜமுருகன் இயக்கணும் என்பதுதான் அந்த ஆசை. தமிழ் சினிமாவில் யாரோ ஒரு ஆள் அபூர்வமாக இப்படி கிளம்பியிருக்கிறாரு, அது பொறுக்கலையா என்ன உங்களுக்கு? நல்ல வேலையாக பின்னாலேயே பேச வந்த நம்ம சிவகுமார் சாரு, ராஜமுருகன் இந்த மாதிரி 400 படங்கள் கூட எடுக்க முடியும், அவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறான். குடுகுடுப்புக்காரன் பற்றி எழுத வேண்டும் என்றால் அந்த குடுகுடுப்புக்காரன் கூடயே விடிய காலம் 4 மணிக்கு சுடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டு எழுதுவான். பிணம் தின்னும் அதிகாரிகளுடன் 10 நாட்கள் வாழ்ந்தவன் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு தேவையான படங்களை மட்டும் அவன் எடுக்கணும், அதுதான் என் விருப்பம் என்றார். ராஜமுருகன் மதிக்கக்கூடிய 2 பேரும் 2 விஷயத்த சொன்னா அந்த படைப்பாளி என்னதான் செய்வார்? குந்தினாப்புல வந்து குழப்பி விட்டு போயிட்டீங்களே சார்,